வணக்கம். நான் பேராசிரியர் நாகராஜன் பேசுகிறேன். தமிழ்நாடு முப்புறமும் கடலால் சூழப்பட்டு மூன்று பெரும் கடல்களினுடைய அரவணைப்பிலே வாழ்ந்த காரணத்தினால் அவர்கள் நிலம் தவிர கடல் வழியிலும் தங்களுடைய பயணங்களை மேற்கொண்டு ஆழ்ந்த அனுபவத்தை பெற்றிருந்தார்கள். தமிழர்கள் தங்களுடைய கடல்வழி பயணத்திற்கு வானில் உள்ள நட்சத்திரங்களை பார்த்து அதன் அடிப்படையிலே வழிகண்டு அவர்கள் பயணம் செய்தவர்கள் அல்ல. அவர்கள் குறிப்பாக அறிந்து கொண்டது இரண்டு பருவக்காற்றுகள், தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று ஆகிய இரண்டு பருவக்காற்றுகள் ஆரம்பிக்கும் காலம், அது முடியும் காலம் என்பதை அறிந்து அந்த காற்றினுடைய வேகம், கடல் அலையினுடைய போக்கு, அதனுடைய நீரோட்டம் போன்றவற்றை நன்கு அறிந்து சிறு சிறு படகுகளிலே அவர்கள் பயணம் செய்து கடலிலே உள்ள நிலப்பரப்புகளை நன்கு அறிந்து ஒவ்வொரு தீவுகளாக தொடர்பு கொண்டு இங்கே இருந்து தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியிலே இருந்து ஆப்பிரிக்காவின் கிழக்கு கடற்கரைக்கு காற்றின் வேகத்திலே செல்லவும் மீண்டும் பருவக்காற்று மாறுவதும் போது திரும்பி வரவுமாக அவர்கள் தங்கள் கடல் பயணத்தை மேற்கொண்டிருந்தார்கள். அதேபோன்று கிழக்கு பகுதியிலேயும் அவர்கள் பயணம் செய்து கிழக்கு இருக்கக்கூடிய மலையா, இந்தோனேஷியா, தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கும் அவர்கள் காற்றின் வேகத்திலே பயணித்து அவர்கள் சென்று வந்தார்கள். இந்த காரணத்தினாலே அவர்களுக்கு பிறை மீளர்கள் என்ற பெயரும் உண்டு. அவர்கள் ஒரு பருவக்காற்று காலத்திலே போய் அங்கே வணிகம் மற்ற பணிகளை முடித்து கொண்டு மற்றொரு பருவக்காற்று வரும்போது அவர்கள் மீண்டும் தங்களுடைய தாயகத்திற்கு திரும்பி விடுவார்கள். இவ்வாறு தமிழர்களுக்கு மட்டுமே அறிந்த இந்த ஒரு இரகசியம், ஒரு முறை ஒரு பாய்மரக்கப்பல் புயலிலே சிக்குண்டு அது அழிந்தபோது அதிலிருந்து உயிர் தப்பிய ஒரு மீகாமனை பிடித்து அவனை கிரேக்கர்கள் விசாரித்த போதுதான் அவன் தமிழகத்திலிருந்து 23 நாட்களிலே கிழக்கு ஆப்பிரிக்க கரையை வந்து அடைந்தான் என்பதை சொன்னபோது அவர்களால் நம்ப இயலவில்லை. அப்போது அந்த மாலுமியை அழைத்து கொண்டு எகிப்திலே ராணி கிளியோபட்ரா முன்னாலே கொண்டு போய் நிறுத்தினார்கள் என்றும், அவர் சொன்னதை நம்பாமல் அவனுக்கு ஒரு பணியை கொடுத்தார் என்றும், அவன் மீண்டும் தமிழ்நாட்டிற்கு சென்று அங்கே மதுரை பாண்டிய நாட்டிலே நல்ல தலை சிறந்த முத்துக்களை எடுத்து கொண்டு வந்து கொணர வேண்டும் என்றும் கட்டளையிட்டு அதை 3 முறை செய்தான் என்றும், இந்த பயணத்திலே கிரேக்கர்கள் அந்த பாதையை நன்கு அறிந்து கொண்டார்கள் என்றும், அவர்கள் ஏதோ தாங்கள் அறிந்து கொண்டது போல இந்த பருவக்காற்று வழியாக ஆழ்கடல் பயணம் செய்வதை ஹிப்போலஸ் என்ற அறிஞர் கண்டுபிடித்தார் என்றும் அதற்கு ஹிப்போலோ என்றும் பெயர் வைத்து கொண்டார்கள். பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழர்கள் மட்டுமே வணிகம் செய்து வந்த இந்த கடல் வழி பயணத்திலே பிற்காலத்திலே தான் கிரேக்க கப்பல்கள் ஆப்பிரிக்காவின் கிழக்கு கடற்கரையிலே இருந்து இந்தியாவின் மேற்கு கடற்கரைக்கு வந்தது. மேற்கு கடற்கரையிலே இருந்து இலங்கையை சுற்றி கிழக்கு கடற்கரைக்கு போகக்கூட அவர்களுக்கு தெரியாது. அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது கிழக்கு கடற்கரையில் இருந்தும் தமிழர்கள் தங்களுடைய பாய்மரக்கப்பலையும் படகுகளையும் மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு செலுத்தி அங்கே வணிகம் செய்து மீண்டிருக்கிறார்கள். இந்த கடல் வணிகம் என்ற அடிப்படையிலே அவர்கள் சென்ற நாடுகள் அங்கே இருந்து
அவர்கள் கொண்டு வந்த பொருட்கள், அவர்கள் அழைத்து வந்த பயணிகள் என்று பற்பல தகவல்களை ஒன்று திரட்டி வரலாற்று ஆசிரியர் கே ஏ நீலகண்ட சாஸ்திரியார் அவர்கள் 1931 தொகுத்து சென்னை பல்கலைக்கழக பதிப்பாக வெளிநாட்டு பயணிகளின் குறிப்பேடுகள் என்ற தலைப்பிலே வெளியிட்டிருக்கிறார். அதிலே சரித்திர சகாப்தத்திற்கு முன்னர் இருந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த நாட்டிலே இருந்து கடல் வணிகத்திற்கு சென்றவர்கள் கண்டு சேகரித்த ஆதார குறிப்புகளை அடிப்படையாக தொகுத்து வழங்கியிருக்கிறார். அந்த தொகுப்பின் முன்னுரையிலே அவர் குறிப்பிடும்போது தமிழர்களுடைய வரலாறை வடபுலத்தில் இருக்கக்கூடிய ஆரியர்களுடைய வரலாற்றோடு ஒப்பிடுவது அவ்வளவு சரியானதாக இருக்க முடியாது, அவர்களுடைய வரலாறை கிழக்கே கிரேக்க வரலாற்றோடும் மேற்கே கிரேக்க வரலாற்றோடும் கிழக்கே சீனர்களோடு ஒப்பிட்டு பார்த்தால்தான் தமிழர்களுடைய பழம்பெருமை வெளிப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். கிரேக்கத்திற்கும் தமிழகத்திற்கும் நெருக்கமான தொடர்பு இருந்தது போலவே சீனர்களுக்கும் தமிழர்களுக்கும் நெருக்கமான தொடர்பு இருந்தது. தெற்கே பொதிகை மலையில் இருந்த அகத்தியர் கிழக்காசிய நாடுகளுக்கு பயணம் செய்து சீனத்திற்கும் சென்று வந்திருக்கிறார் என்ற குறிப்பை வெளிப்படுத்துவது போல கிழக்காசியாவிலே பல கோவில்களிலே அகத்தியர்களுடைய உருவச்சிலை உள்ளதை அகழ்வாய்வு அறிஞர்கள் குறிப்பிடுத்து வெளிப்படுத்தியுள்ளார்கள். அதனாலே தமிழகத்தின் வரலாற்றை வடக்கே இருக்கக்கூடிய ஆரிய வரலாற்றோடு ஒப்பிடாமல் நாம் கொஞ்சம் மாற்றி கிரேக்க வரலாற்றோடும் சீன வரலாற்றோடும் ஒப்பிட்டு பார்த்தால்தான் தமிழனுடைய பழம்பெருமை புரியும். நன்றி, வணக்கம்.